வணக்கம் நண்பர்களே, மர்ம ரகசியங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நீங்கள் பரம ஏழையாக இருந்தால் கூட நீங்கள் நிச்சயமாக வீடு வாங்கிறது உறுதி. 9 வாரங்களுக்கு வராகி அம்மனை இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் வீடு வாங்கலாம். அது எந்த பரிகாரம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிறிய அன்பான வேண்டுகோள். நீங்கள் நமது சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஒவ்வொருவருமே இந்த பூஜையை நம்பிக்கையோடு செய்யலாம். உங்களோட நம்பிக்கையும் ஆசையும் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். வராகி அம்மனை நினச்சி இந்த பூஜையை நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமைகள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பூஜையை நீங்கள் உங்கள் வீட்லேயும் செய்யலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வராகி அம்மன் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு போயிட்டும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அது அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்தது. உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா வராகி அம்மனுடைய திருவுருவ படத்தை வச்சு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் பூஜையை தொடங்கலாம். வராகி அம்மன் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய மனத்தயக்கம் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த சுடரை அம்மனா பாவிச்சு இந்த பூஜையை நீங்கள் செய்கிறதுனாலையும் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு இந்த பூஜையை நீங்கள் செய்யணும். பூஜைக்கு முன்னாடி ஒரு முறை சுத்தமாக நல்லா குளிச்சிடுங்க. அடுத்து உங்கள் வீடும் நீங்களும் உங்கள் மனசும் சுத்தமாக இருக்கணும். அடுத்தபடியாக நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்த அப்புறமா பெண்களாக இருந்தால் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரகஜாவை நெற்றியில் வச்சுக்கோங்க. ஆண்களாக இருந்தால் வெறும் அரகஜா விபூதியை நெற்றியில் வச்சுக்கலாம். வராகி அம்மனுக்கு 9 வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் 9 வகையான பிரசாதங்களை நிவேதனமாக வைக்கலாம். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் வராகி அம்மனுக்கு ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னா வராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. மரவள்ளி கிழங்கு, சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, பனங்கிழங்கு இந்த கிழங்குகளை கூட வேக வச்சு நீங்கள் வராகி அம்மனுக்கு பிரசாதமாக வைக்கலாம். பழங்களில் மாதுளை பழம் வராகி அம்மனுக்கு உகந்த பழமாக சொல்லப்பட்டிருக்கு. சிவப்பு நிறத்தில் இருக்கும் பூக்களால் வராகி அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. எப்போதும் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் உக்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொல்லுங்கள். இந்த மந்திரம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவசியம் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க. ஓம் குண்டலினி புரிவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரய நாசினி இஷ்டகாமம் பிரதாயினி வராகி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை 3 முறை உச்சரிக்கணும். மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு மனசார உங்களுடைய வேண்டுதல்களை வராகி தாய்கிட்ட சொல்லுங்கள். உங்களை பெற்ற அன்னையை போல வராகி தாயை நினச்சிக்கிட்டு உங்கள் கஷ்டங்களையெல்லாம் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் கஷ்டங்களுக்கு அந்த தாய் செவி சாய்ப்பாங்க. குழந்தை குணம் கொண்ட வராகி தேவியை நம்பினவங்க யாருமே கைவிடப்பட்டது இல்லை. இறுதியாக கற்பூர ஆராதனை காட்டி இந்த பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். பிரசாதத்தை வீட்டில் இருக்கவங்க அனைவருமே சாப்பிடலாம். வீட்டில் பூஜை செஞ்சாலுமே இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றிக்கலாம். கோவிலுக்கு போயிட்டு பூஜை செய்கிறதா இருந்தாலும் கோவிலில் உட்காந்து இந்த மந்திரத்தை 3 முறை உச்சரித்த அப்புறமா பிரசாதத்தை நிவேதனமாக வச்சு அம்பாவை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே வரும் பக்தர்களுக்கு நீங்கள் அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக விநியோகம் செஞ்சுக்கலாம். இந்த வழிபாடு ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். பெண்களாக இருந்தால் மாதவிடாய் நாட்களில் இந்த வழிபாட்டை தவிர்த்துட்டு அடுத்து வரக்கூடிய வாரத்தை கணக்கில் வச்சுக்கலாம். ஆண்களாக இருந்தால் கட்டாயமாக 9 வாரம் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நம்பிக்கை இருக்கவங்க இந்த பரிகாரத்தை நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். புதுசாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கட்டின வீடு பாதிலேயே நிற்குது, வீடு கட்ட வங்கி கடன்கள் கிடைக்கணும், இப்படி பூமி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறது மூலமாக கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கவங்க நிச்சயமாக முயற்சி செஞ்சு பாருங்கள். வராகி அம்மனுடைய பரிபூரண ஆசியும் அருளும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.